இன்னைக்கு நம்ம பாவக்காய் ஸ்டஃப் செய்யலாம். பாவக்காய் ஸ்டஃப் செய்யறதுக்கு சின்ன சின்ன சைஸில் இருக்கிற பாவக்காய் எடுத்துக்கலாம். அது கழுவி வைக்கலாம். அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக பொட்டுக்கடல, கரம் மசாலா, வெற மிளகாய், உப்பு, மஞ்சாத்தூள் இதெல்லாம் மிக்ஸி பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். கிரேவிக்காக தேவைப்பட்ட பொருள் தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதுவும் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் பாவக்காய் இப்படி மத்தியில் கட் பண்ணி, சில நேரத்தில் இதில் புழு கூட இருக்கும் பார்த்துக்கணும். இப்படி ஒரு ஒரு பாவக்காயும் மத்தியில் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கு. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். பாருங்க பாவக்காய் வெந்து போச்சு. இது வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஃபில்அப் பண்ணலாம். டூத் பிக் எடுத்து இதுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைனா அது ஓப்பன் ஆகிடும் கிரேவியில். இப்படி இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு பெருங்காயம், சீரகம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் மிக்ஸி பண்ணி வச்சது அந்த பேஸ்ட் இதில் போட்டுட்டு இருக்கு. மஞ்சாத்தூள், வெற மிளகாய் பொடி, மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபில்அப் பண்ணி வச்ச அந்த பாவக்காய் ஸ்டஃப் இதில் போட்டு கிரேவி கொஞ்சம் அது நல்லா அப்படியே. தட்டை மூடிட்டு 3 நிமிஷம் இப்படியே ஸ்லோல வேக வைக்கலாம். பாருங்க கத்திரிக்காய் ஸ்டஃப் ரெடி.